திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பொதுவாக மனசில் ஒரு சின்ன பக்குவம் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம பேசக்கூடிய சில விஷயங்களை உள்ளார உணர்ந்து கொள்ள முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னும் மனதினுள்ளே சரியான பக்குவம் பெற முடியவில்லை என்றால் இதனில் நம் மனதானது ஒன்றாது, காரணம் இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது அழிவற்ற நிலையிலே இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சற்றே யோசிக்க வேண்டியது இருக்கும். நல்ல யோசித்து முடித்த பின்னர் நம்மிடம் இருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்றால், கண்டிப்பாக எல்லா பொருட்களுமே அழிவுக்கு உட்பட்டது தான், எல்லா பொருட்களுமே அழிவுக்கு உட்பட்டது தான். ஏன் இந்த பூமியை அழிவுக்கு உட்பட்டதாக எண்ணலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை கண்டிப்பாக இருக்கலாம். அப்போ எதுதான் நிலையானது? அந்த நிலையானவற்றை தேடி செல்ல வேண்டும் என்றுதான் அனைவரின் விருப்பமும் கூட. அந்த நிலையான வஸ்து ஒன்று இருக்கிறதல்லவா? இந்த நிலையற்றதையெல்லாம் படைத்திருக்கிற அந்த நிலையான வஸ்துவை, அந்த ஒரு உயரிய ஆற்றலை, அந்த அளவில்லாத ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, அதற்கு பல படிநிலைகளை தாண்டியாக வேண்டும். நம்ம விலைமதிப்பற்ற பொன்னை அப்படியே பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கிடையாது இல்லையா? தங்கத்தை அப்படியே பயன்படுத்துகிறோமா? கிடையாது. உருக்குறாங்க. எதுக்காக திரும்ப திரும்ப உருக்குகிறார்கள்? உள்ளிருக்கக்கூடிய மாசுகளையெல்லாம் அகற்ற வேண்டும். அதனை சூழ்ந்திருக்கின்ற மாசுகளையெல்லாம் அகற்றி அதற்கு ஒரு புது பொலிவை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது உருக்கப்படுகிறது தொடர்ந்து. அப்படி அந்த பொன்னாகப்பட்டது உருக்கி உருக்கி ஒரு காலகட்டத்திலே ஒரு தெளிவான நிலையை அது அடைகிறது. பார்ப்பதற்கே ஒரு அழகான தோற்றத்தை அது உண்டாக்குகிறது. உண்மையில் அது அழகான தோற்றமா? அந்த அழகான தோற்றம் நீடித்திருக்கப் போகிறதா அப்படின்னா அதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுவும் பொலிவடைந்து போகிறது. அப்போ எதுதானப்பா நிலையானது? எதுதான் நிலையானது? நாம் நிலையானது அப்படின்னு நினைக்கிற எல்லாமே நிலையற்றதாக இருக்கிறதே. அப்போ உண்மையான நிலையான வஸ்து எது அப்படிங்கிற அந்த தேடுதல் நம் மனதினுள்ளே உண்டாயிருக்க வேண்டும். அந்த தேடுதல் வேட்கை ஒருவருக்கு சாதாரணமாக ஏற்பட்டு விடுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவ்வளவு எளிதில் அந்த தேடுதல் வேட்கை வருவதில்லை. இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே ஆனந்தத்தில் நாளைக்கு நினைப்போமா? நாளை மறுநாள் நினைப்போமா? அடுத்த வாரம் நினைப்போமா? அடுத்த மாதம் நினைப்போமா? அடுத்த வருடம் நினைப்போமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த உந்துதல் அதிகமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது படிப்படியாக குறைந்து போகலாம். காரணம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மாசு. காரணம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மாசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் போட்ட பிச்சை. இந்த உலகத்தில் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இறைவனிட்ட பிச்சை. அதில் இன்ப துன்பங்கள் இருக்கின்றன, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய இன்பத்தை உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் இறைவன் இருக்கிறோம் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போகிறோமா? கிடையாது. அப்போ அதையெல்லாம் என்னோட முயற்சி, நான் பட்ட கஷ்டத்திற்கான பலன் இது, இறைவனெல்லாம் இல்லை என்ற வார்த்தை அங்கு வந்து நிற்கும். இறைவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அர்ப்பணம் செய்ய போவதில்லை. வாழ்க்கை ஒரே சீராக போய் கொண்டிருக்கிறது. நல்ல வெற்றி மேல் வெற்றி வருகிறது என்றால் தயக்கால் புரியாமல் போய்விடும் எல்லா நேரங்களிலுமே கூட. அதே இன்னொரு பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கஷ்டமாக வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா எந்த நேரமும் இறைவனை திட்டாமல் இறைவனை நினையாமல் அந்த மனதானது இருப்பதில்லை. இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாயே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தனால் உனக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை திட்டாத நாள் அப்படிங்கிறது இருப்பதில்லை அந்த காலகட்டத்திலே. உண்மையாகவே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு நல்லது வந்தாலும் சரி, அதற்காக இறைவனை நிந்திப்பதோ இறைவனை புகழ்வதோ தேவையில்லாத ஒரு விஷயம். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறதோ அதை இறைவன் ஏற்கனவே வகுத்து விட்டார்.
இதெல்லாம் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று எழுதிவிடப்பட்டது. சில முடிவுகளை நாம் எடுப்பதற்கும் இறைவன் சில நேரங்களிலே வழிவகை ஏற்படுத்தி தருகிறார். எந்த இடத்துல அப்படின்னா, உனக்குள்ள அந்த தேடுதலை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். இந்த நிலையான வஸ்து யாது, அந்த நிலையான வஸ்துவினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வது, அதனுள் எப்படி இரண்டரை கலந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனதிற்குள்ளே வருகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்பது அர்த்தம். கிரகங்களின் வாயிலாக உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டோமேயானால் எப்படி இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம், இறைவனை உணர முற்படுகின்றோம் அப்படிங்கும்போது வாழ்க்கையே வேறு மாதிரி மாறுது. அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. மாறாக நாம் ஒரு சிறு குழப்பத்திலே இருக்கின்றோம். நம்மால் நிலையான அந்த வஸ்துவை உணர்வதற்கான மனம் இல்லாமல் போகிறது. எந்த நேரத்திலும் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையானது வீணாகத்தான் போகின்றது. இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கப் போகின்றோமோ அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம். ஏன்னா கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கலை. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலை. எண்ணங்கள் தோன்றியிருக்கிறது, இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. அதற்கான வழிவகைகளை நாம் தேடுவதில்லை, தேடாமல் மறுத்துவிட்டோம் அப்படிங்கும் போது எழுதப்பட்டது தான் மீண்டும் நடக்கின்றது. அப்போ இன்பத் துன்பங்கள் வந்தே தீரும். எப்பொழுது உன் உடல் இயக்கம் மங்கி உன் மன ஓட்டம் நிற்கிறதோ அப்பொழுது இந்த கோள்கள் சொல்கின்றோம் அல்லவா, நவகிரகங்களின் ஆதிக்கம் நம் மீது இருப்பது இல்லை, அதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எப்பொழுது நீ இயங்க ஆரம்பிக்கின்றாயோ, எப்பொழுது மனமானது இயங்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே நம் மீது அந்த கிரகங்களின் ஆதிக்கமும் அதிகமாகின்றது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடினமான சூழ்நிலைகள் வருகிறது. வாழ்க்கையில் என்ன வருது? கடினமான சூழ்நிலைகள் வருகிறது. யாருக்கு வராமல் இருக்குது? அப்போ அந்த சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பக்குவமும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பக்குவம் ஒரு மனதினுள்ளே வருகிறது, ஒரு மனிதனுக்குள்ளே அந்த பக்குவமானது வருகிறது என்றால் உண்மையாகவே தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பக்குவமானது உங்கள் மனதிலே ஏற்படுகிறது என்றால் இறைவனின் கருணையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா கடினமான சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் இறைவனை நிந்தித்தலும் இறைவனை வந்துட்டு இகழ்ந்து பேசுதலுமே வழக்கமாக நாம் கொண்டு கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு அமைதி, மனதிற்குள்ளே அமைதி உண்டாகியிருக்கிறது, அதை எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது, இறைவன் நம்முடன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. அப்படின்னா ஒரு தெளிவான புரிதலை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அதோட உள்ளார்ந்த அர்த்தம். நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லா விஷயங்களுமே ஒரு கடினமான சூழ்நிலையை தாண்டி தான் ஒரு உரு பெற்று வருகிறது. எதுவுமே சாதாரண நிலையில் உண்டாகிவிடுவது இல்லை. அந்த சாதாரண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எடுத்ததுமே ஒரு பொருள் உண்டாவதற்கு ஈடாக நாம் கருதலாம். அப்படி எதுவும் உண்டாகி விடுமா அப்படின்னா உண்டாவது இல்லை. மாறாக பல கட்ட சோதனைகளுக்கு பின்பு, பல கட்ட ஒரு வேதனைகளுக்கு பிறகு அப்படின்னே சொல்லலாமா, வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த பிறகுதான் நமக்கு உண்மைகள் சில புரிய வருகின்றன. உடனிருப்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கே ஒரு சோதனை தேவைப்படுகிறது. அப்போ நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நமக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட சோதனையும் வேதனையும் தேவைப்படும்? அதைத்தானே இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ இறைவன் நமக்கு செய்வது உதவிதானே தவிர அது கஷ்டம் அல்ல. ஒரு சோதனை வருகிறது அப்படிங்கும் போது அந்த சோதனையின் முடிவாக பல விடயங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன, உண்மையான விடயங்கள் கிடைக்கப்படுகின்றன. அதை விடுத்துவிட்டு நமக்கு வந்ததையெல்லாம் பிரச்சனை, அதற்கெல்லாம் இறைவன் தான் காரணம் அப்படின்னு நினச்சா அது நம்மளுடைய அறியாமை. இறைவன் எதற்குமே காரணமாக மாட்டார், எதிலையும் ஒட்டி இருக்க மாட்டார். அவர் பற்றற்றவர், பற்றில்லாமல் தனித்து தான் இயங்குவார். நம்முடன் இரண்டரை கலந்து நின்றாலும் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு எப்பவுமே உண்டான குணம். நீங்கள் அவரை உணர முற்பட்டால், நீங்கள் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருகின்றார். மாறாக அது தேவையில்லை அப்படின்னு நினைத்து இயல்பான வாழ்க்கையிலே வாழும் பொழுது அதற்கான வழிகளையும் ஏற்படுத்தி தருகிறார். அது உங்களுக்கு விதிக்கப்பட்டது போலவே என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுவே தேடி வந்து நடக்கிறது.
மாறாக எதுவும் புதிதாக நாங்கள் நடப்பதற்கு இல்லை. உங்களது வாழ்க்கை ஓட்டம் நமது வாழ்க்கை ஓட்டம் அப்படிங்கிறது எழுதியது போலவே நடக்கும். இன்னும் பல்லாயிரம் பிறவிகள் என்று எழுதியிருந்தாலும் அந்த பல்லாயிரம் பிறவிகளையும் கடந்துதான் நாம் வர வேண்டியது இருக்கிறது. மாறாக இறைவனை பற்றிய எண்ணமும் அந்த அற்புத நிலையான வஸ்துவை பற்றிய எண்ணமும் நம் மனதிற்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது நமக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் ஏதேனும் ஒரு காலத்திலே அதற்கான வழியையும் வாய்ப்பையும் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அதனுள்ளே இறைவனுடன் இரண்டர கலக்கின்ற அந்த நிலையும் நமக்கு ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே. பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டோமேயானால் உண்மையான வழியானது நமக்கு தெரிய வரும். அவசர அவசரமாக எதற்கெடுத்தாலும் இறைவன் மீது குற்றம் சாட்டி கொண்டே இருந்தோமேயானால் கண்டிப்பாக அந்த குற்றம் சாட்டுபவர்களாகவே நாம் இருப்போமே தவிர அந்த குற்றத்திற்கான விடையை ஆராய்ந்து இது ஏன் நடந்தது, இது வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு காரணம் என்ன, இறைவன் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உணராமல் மனம் மறுத்துதுன்னா மீண்டும் மீண்டும் வாழ்க்கை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர் சொல்ல வருவதை நாம் புரிந்து கொண்டு அதனை நிறுந்து மாறி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்கும் போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு என்ன சொல்ல வந்தாரோ அதை புரிந்து கொண்டோமேயானால் நம் வாழ்க்கையானது ஒரு முழுமையடையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே.